தமிழ்நாட்டில் கேபிவை பாலாவை தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபலமானவர் தான் இவர். சினிமாவையும் தாண்டி தன்னால் முடிந்த உதவிகளை ஏழை மக்களுக்கு செய்துட்டு வராரு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோக்களில் மக்களை மகிழ்விக்கும் நாயகனாக தோன்றி நாளடைவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று தனது காமெடி மூலம் மக்களை மகிழ்வித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், சிறப்பு தேவையுடைய நபர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டுபிடிச்சு தன்னால் இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வந்தாரு. அதிலும் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யும் இளைஞன் ஒருவன் ஆசைப்பட்ட பைக்கை வாங்கி அவருக்கே சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருமளவில் வைரலானது. இந்த நிலையில தான் கேபிவை பாலா அளித்த பேட்டி ஒன்றில் விஜய் அரசியலுக்கு அழைத்தாலும் நான் வரமாட்டேன் என கூறியிருக்கிறாரு. மேலும் அவர் கூறுகையில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு போதிய அரசியல் சார்ந்த அறிவு இல்லை, இதனால தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்ன அரசியலுக்கு அழைத்தாலும் நான் வரமாட்டேன், மற்றவர்களுக்கு நான் செய்யும் உதவிகள் எனது திருமணத்திற்கு பின்பும் தொடரும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. பாலாவின் இந்த முடிவுக்கு பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.